ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, அதே மாதிரி நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால மட்டும்தான் இது வந்து சாத்தியமாயிட்டிருக்கு. நம்ம தமிழ் தியேட்டரில் வந்து போடக்கூடிய ஊரும் உணவு அந்த எபிசோட் ஆகட்டும், அதே மாதிரி டாக்ஸி டாக்ஸி அந்த எபிசோட் ஆகட்டும், போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து லைக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, வியூ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, எனக்கு மெயில்ஸும் வந்து நிறைய எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. சும்மா அது எல்லாத்துக்கும் எல்லாமே உங்களால் தான் சாத்தியம். எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் மட்டும் சொன்ன போகாது, அதுக்கு பதிலாக என்னன்னா இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான எல்லா விஷயங்களும் தேடி 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 உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து கொடுக்க போகிறோம். சரி, மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊரும் உணவும் இந்த எபிசோடு வந்தாச்சு. சரி, இந்த எபிசோடில் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பொதுவாக டீ நகர் அப்படினால எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம எல்லாம் துணி எடுக்க போவோம், இல்லை வந்து பாத்திரம் மண்டம் வாங்க போவோம், இல்லை வீட்டுக்கு தேவை மற்ற பொருட்கள்லாம் வாங்க போயிட்டு இருப்போம். சரி, அதை தாண்டி எல்லா ஷாப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வயிற்றுக்கு கொஞ்சம் பசி எடுக்கும். அப்படி பசியை நம்ம தேடி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முக்கியமான சாலையில் இருக்கக்கூடிய அதை உணவகத்தில் போய் சாப்பிட்டுட்டு வயிற்று கிடைச்சி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த பாரம்பரியமான இந்த ஹோம் ஃபுட்டு அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இந்த ஈவினிங் டயத்தில் வந்து இந்த ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்ப்பா அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி இந்த பஜ்ஜி போண்டா சுண்டதால் எங்கே கிடைக்கணும் ஆசைப்படுவோம். அதுவும் வந்து ஹோம் ஸ்டேயில் கிடச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். சார், அப்படி நீங்கள் வந்து நம்ம டி நகர் போஸ்டல் காலனியில் இந்த அயோத்தியா மண்டபம் அந்த ரோடை நீங்கள் க்ராஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரியமான இந்த சுண்டல் மாமா கடையை நீங்கள் தவற விடவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க 40 வருஷம் அனுபவம் ஆகுது இந்த சுண்டல் மாமா கடையில் தான் இப்போ இந்த எபிசோடு நம்ம செய்துட்டு இருக்கோம். இந்த பகுதி மக்கள் மட்டும் கிடையாதுங்க, சென்னையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் வந்து இவர் வந்து சுண்டல் மாமா அப்படின்னு ரொம்ப அன்பாக அழைக்கிறாங்க. இவர் பேர் கூட எல்லாருக்கும் மறந்துருக்கும் போது அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் கல்யாணம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், மகிழ்ச்சி. உங்கள் பேர் கல்யாணம். இப்போ இப்போதான் வந்து கல்யாணம்னு இனிமேல் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தான் பேர், அவர் வந்து அவர் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாரு. இருந்தாலும் நம்மளோட வேலைகளும் கேள்வி கேட்டுதாகணும், சரிங்களா? இருந்தாலும் வந்து ஒரு நிமிஷம் கூட ஒரு ஆள் வந்து நிற்கவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவரை கவனிச்சுட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயம்தான். சரி, இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த இடத்துல கிடப்பட்டுருக்கேன். உங்கள் பேர் கல்யாணம்னு இப்போ நீங்கள் சொல்லுறது எங்களுக்கே தெரியும். எப்படி உங்களுக்கு இந்த சுண்டல் மாமான்ற பேர் வந்து சொல்லுங்கள்? பொதுமக்களாக கொடுத்து, ஓ, மக்களாக பார்த்து கொடுத்த பட்டம் அப்படின்ற என்னங்கயா. இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடை ஆரம்பிச்சு, ஆரம்பிக்கும் போது இப்படி தான் இருந்ததா, இல்லை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தீங்க, என்னென்ன பலகாரம் ஆரம்பத்தில் கொடுத்தீங்க? இப்போ என்ன பண்ணுறோமோ அதே ஆகிட்டு தான் ஆரம்பம் தான் பண்ணோம். 1980 ஆரம்பம், அதுலேருந்து நடத்திட்டு இருக்கோம். ஓ, அப்போ இருந்து நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க? ஆமாம், அப்போ ஃபேமிலியாக இருந்தோம். 14 வயசுக்கு நம்ம மெயின் நம்ம தான், 14 வயசுல வந்தோம், 40 வருஷம் ஆகுது, 54 வயசு ஆகுது. ஓ, அப்படின்றீங்க. எத்தனை இப்போதைக்கு நம்ம சுண்டல் மாமாட்ட வந்து ஒரு 2 கேள்வி தான் கேட்டேன், ஆனால் அதுக்குள்ளே வந்து அவருக்கு பிடித்த அவரை தெரிஞ்ச எல்லா வாடிக்கையாளர்களும் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வர தேடி வரக்கூடிய மக்களுக்காக வந்து உண்மையாக இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த சுவையில் அந்த சுவை தொடர்ந்து மாறாமல் ஒரு மனசில் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த சுண்டல் மாமா மட்டும்தான். அதனால தான் சென்னையில் எங்கே இருந்தாலும் இல்லை இந்த சாலையில் போகிறவங்க கண்டிப்பாக இவரை தேடி வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ டைம் பார்க்கும்போது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 ஆகிடுச்சுங்க, ஆனால் உங்களுக்கு ஷோ வந்து வேற இடத்துல தெரியும், நீங்கள் வேற இடத்துல கூட பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து ஈவினிங் வந்து ஒரு 8:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஐட்டம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுண்டல் இருக்குது, அதே மாதிரி வந்து கீரை வடை இருக்குது, அதே மாதிரி உளுந்த வடை, அதுவும் கீரை உளுந்த வடை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு வடை இன்னொரு பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி இருக்குது, மிளகா பஜ்ஜி தான் நிறைய இருக்குது, அப்புறம் வந்து சமோசா இருக்குது. நான் என் பேர் சுரேஷ், நான் வந்து சுலைமேட்டில் இருக்கேன். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து ஸ்பெஷல் என்னாக்கா இந்த சுண்டல் வடை. இந்த சுண்டல் வடை வந்து இந்த டேஸ்ட்டுக்கோசரமே நான் இப்போ கூட நான் கேட்கணும் அப்படி போயிருக்கலாம், இதுக்கோசமே இப்படி வந்து சாப்பிட்டு தான் போவேன். சாயங்காலம் 4:30 கடை ஆரம்பம், ஆரம்பித்தோன்னே தவளை வடை, வெங்காயம் இல்லாத ஆனியன் வடை, மசால் வடை, கீரை வடை, கேபேஜ் வடை, வடையில் 4 சைஸு, உருளைக்கிழங்கு போண்டா, சமோசா, காரம் மிளகா, காரம் இல்லாத பெங்களூர் மைசூர் மிளகா, வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, ஃப்ரை, வெஜிடபிள் சுண்டல், இவ்வளோ தான் போடுற ஐட்டம் மொத்தமாக. அதாவது தட்டி தட்டின்னு இருப்பாங்க, தட்டி இங்கே எடுத்துன்னு வருவாங்க, பாக்கி 1/2 வேகம்
அப்படியே சுட சுட எனக்கு கொடுத்தலாம். சுட சுடா கொடுக்கறதுக்கு அதை நினைப்பாங்க, என்னடா தட்டுல இருந்து வடை எடுத்து போறேன் சூடு போடு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து வீட்டுல வந்து பிரத்யேகமா ஒரு கடை தட்டு அங்க ஒரு ஆள் வேலை பாக்குறாங்க. அதான் தனியா வீட்டுல வந்து கிச்சன்ல வந்து தனியா ஆள் போட்டு அஞ்சு பேருக்கு ஒர்க் கொடுக்குறோம், வேலை கொடுக்குறோம். ஓ தினமும் உங்களுக்கு வேலை இருந்துட்டு டெய்லி அஞ்சு பேருக்கு வேலை கொடுக்குறோம். மெயினாக மூணு லேடிஸு ரெண்டு ஜென்ட்ஸு. ஓ அதை தவிர நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறது தனி. இவ்வளோ வாரத்தில் ஏழு நாள் இருக்கும்ல? ஆறு நாள் இருக்கும். ஆறு நாள் சண்டே மட்டும் கிடையாது, சண்டே மட்டும் லீவு. அது முக்கியமாக பார்க்கும்போது என்ன பண்ணால், இந்த வடை வகைகள் சொன்னால் பார்த்தீங்களா, கடை 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 கடைன்னு வடை பேர் அப்படியே அடிக்கிட்டு போயிட்டாரு. அது படிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் போல நம்மளுக்கு. என்ன ஆமோட தெரியும், உளுந்த விட தெரியும், அப்புறம் பார்க்கும்போது இந்த மிளகாய் பஜ்ஜி அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி நாலு தாங்க தெரியும். அதை தாண்டி இங்கே வந்து இங்கே போனால் வரிசையாக வடை, அது இந்த வடையில் நாலு வகை இருக்கான், இப்போ நாலு சைஸ் இருக்குது அப்படின்றாரு. இதனால் சதவீதம் நாளைக்கு அஞ்சு மணிக்கு வந்து பார்க்கணும். அதனால் நீங்கள் இந்த டின்னர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக சுண்டல் வடை அப்படின்றது இங்கே எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நான் வந்து பார்த்த வரையும் ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா எட்டு பேர் அதை விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன டேஸ்ட் நம்மளும் சாப்பிட்டு பண்ணி தான் சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோம். இவரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுண்டல், அப்புறம் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து வடை, அப்படியே வடையை வந்து அப்படியே சுட சுட அந்த வடையை வந்து அப்படியே பிச்சு போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. சுட சுட வந்து சுண்டல் வடை கேட்டோன்னே வந்து நம்ம சுண்டல் மாமா நம்மளுக்காக கொடுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுட 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 இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி சுட சுட சுண்டலும் வடையும் வந்து வாங்கி சாப்பிட முடியும். எவ்வளோ கேட்டாலும் எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்கறதுக்கு சுண்டல் மாமா தயாராக இருக்காரு. சாப்பிட்டு பார்க்கலாம். சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு செம பசியோட நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உண்ட எனர்ஜி ஒரு டிஃபனை வந்து செவ்வாய் நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இந்த சுண்டல் வடையில் வந்து எல்லாமே ரொம்ப சாதியாக ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காருங்க. அது என்ன அப்படின்னா சின்ன ஒரு லைட்டாக ஒரு காரம் இருக்கும், லைட்டாக வந்து ஒரு உப்பு சுவை இருக்கும், சால்ட் ஒரு சுவை இருக்கும், அப்புறம் வந்து ஒரு லெமன் புளிஞ்ச மாதிரி அந்த லெமன் டேஸ்ட்டு இருந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து வெங்காயம் நல்லா கடிச்சு கடை சாப்பிடும்போது வெங்காயம் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து நல்லா வந்து மக்கிய வந்து அந்த சுண்டல் வந்து நல்லா குக்காகிருக்கு. அப்புறம் வந்து கேரட்லாம் அப்படியே தூவி போட்டு அப்படியே சாப்பிடும்போது தேவாமிருத மாதிரி இருக்குங்க. அதில் அந்த வடை ஊறினதுக்கப்புறம் அந்த வடை எடுத்து சாப்பிட்ற சுகம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வடை நல்லா ஊறிடுச்சா, அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டா போனால் அது அப்படியே கடி கூட வேணாம், அப்படியே உள்ளே போயிடும். இதில் இன்னொன்று ஸ்பெஷல் சுப டேஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும், இதில் வந்து லெமனை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம லெமன் பிடி தனியாக வீட்டில் பண்ணும்போது செய்கிறது கிடையாது. ஆனால் என்ன காரணம் அப்படின்றத ஐயாட்ட கேட்டுறோம். இந்தாங்க சொல்லுங்கள் என்ன காரணம். லெமன் டேஸ்ட் வருது சாப்பிடும்போது, லெமன் மேலே புழிவோம். எதுக்குன்னா அடியில் வடையை போட்டு மேலே சுண்டு பஜ்ஜியோ என்ன கேட்குறீங்க அதை போட்டு கொடுத்து மேலே சுண்டில் போடும்போது அந்த சுண்டலில் நம்ம சுண்டலில் வந்து பட்டாணி மட்டும்தான் வேகும். பாக்கி கேரட்டு புதினா இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி எதுவுமே வந்து வேகாது, ஒன்லி இந்த சுற அளவில் தான் இருக்கும். ஓ அப்படியே நறுக்கி போட்டு லைட்டாக அரைச்சி போட்டு நறுக்கி போட்டு ரெண்டு கலந்து பண்ணும்போது ஃபுல் வேக்காடு இருக்காது. அப்போ வந்து அந்த இதில் வேகிற அளவுக்கு தான் வேகும். அது அது பச்சை வெட்டு பச்சை வாசனை வரும், சில பேர் பிடிக்காது. அந்த லெமன் போடும்போது உங்களுக்கு என்னாகும், எல்லாருக்கும் நல்ல ஜெர்மானத்துக்கு எல்லாத்துக்கும் சரியாயிடும், டேஸ்ட்டு கொடுக்கும். அது ரெண்டு உப்பு காரப்பொடியும் உப்பு மட்டும் கலந்த பொடி ரெண்டு போட்டுட்டு மேலே ஊற்றும். ஏன்னா வெறும் பொருள் அந்த லெமன் ஊற்றினா கசக்கம் அந்த பொருள். அதில் உப்பை போட்டுட்டு இல்லை லெமன் ஊற்றினா உங்களுக்கு வாய்க்கு இதுவாகவும் ஒரு ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. அந்த நல்ல பசியோட ஒரு எனர்ஜியாக இருக்கும் எங்களுக்கு. அப்படிதானே, என்ன ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டீங்கயா? அதான் இவ்வளோதான், இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதாங்க, இப்படி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்து அனித்தனமாக சொல்லிட்டாரு. இதை நம்ம வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது முன்னே ஒரு சாப்பிட்டு பார்த்துருங்க வந்து, சரியா? அப்போ தான் இந்த டேஸ்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். சரி, குண்டல் வடை மட்டும் கிடையாதுங்க, அடுத்து வந்து வடை நல்ல மெது வடை அதுவும் கொடுத்துருக்காரு, சாப்பிட்டு பார்த்துக்கலாம்.
நம்ம வடை எனக்கு அப்படியே சாப்பிட்ருக்கோம். இங்கே தான் இருந்தால் அதுக்கு முக்கிய தானே சாப்பிடுவோம். சுண்டல் இருக்கு, முக்கியாச்சு, சாப்பிட்டு பார்ப்போம். பொதுவாக வந்து இந்த மிளகா பஜ்ஜி அது எல்லாருமே வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய மாவை மட்டும் சாப்பிட்டு வெந்த பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த குடமிளகா வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இதில் வந்து கடிச்சோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து நல்ல குக்காயிருக்குங்க. ஸோ அப்போ வந்து எல்லா டேஸ்ட் வந்து மிக சரியாக இருக்கு. அதான் வந்து இதோட ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பருப்போட தான் வந்து நம்மளுக்கு இதில் வந்து அப்படியே பிச்சு போட்டிருந்தாரு. இப்போ அது அப்படியே முழுசாக கிடச்சிருக்கு. கீரை வடை பருப்போட சாப்பிடும். என்னடா அப்போ பேசும்போது இவ்வளோ ஐட்டம் சொன்னார், என்னடா ஒரு தட்டில் ஒரு நாலு ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. என்ன விஷயம் அப்படின்னா நான் சொன்னேன் நான் வந்ததே ரொம்ப லேட்டுங்க, ஒரு எட்டே காலம் தான் வந்தேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஐட்டத்தை அப்படியே சுட சுட கொடுத்துட்ருக்காங்க. தீர உடனே சுட கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ் ஐட்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சாயந்தரம் 5 மணிக்கு வந்தாலும் சரி, நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் சரி, எப்போவுமே சுட சுட உங்களால் இந்த ஐட்டத்தை நம்மளுக்காக கொடுக்க முடியுது அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இன்றைக்கி நம்மளுடைய ஊரும் உணவில் ரொம்ப பாரம்பரியமான அதுவும் வீட்டு பலகாரங்களை வந்து நம்ம நல்லா சுவைச்சு நான் பார்த்துருக்கேன், நல்லா சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய முறை இந்த கடையை கடந்து போயிருக்கலாம். சரி, இதுவும் வந்து 10 ரூபா 11 ரூபா ஒரு கடையாக இருக்கும். இது பின்னாடி என்ன இருக்க போது, ஒரு சாமி இருக்கார், அவர் வந்து சமைச்சு கொடுத்துட்டு பலகாரத்தை செஞ்சு கொடுத்துருக்காரு, அவ்வளோதான் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு 40 வருஷ கடை அப்படின்றது எனக்கு ஒரு உண்மை தெரிய ஆரம்பித்தது. அதுவும் வந்து இந்த ஐயாவை பொறுத்தவரை என்னென்னா தொடர்ந்து 40 வருஷமாக குடும்பமாக வந்து இந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரியுது. இவர் மூலமாக ஒரு 5 பேருக்கு வந்து தினமும் வேலை கொடுத்துட்ருக்காரு, அதுவும் தெரியுது. முக்கியமாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் வாங்க. இல்லை ஏதாவது விசேஷ நாள் அப்படின்னா இந்த கடை இருக்காது அப்படின்னு அவரே சொல்கிறார். கடை எங்கே இருக்குது குழம்பு பிரிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து நான் நிச்சயமாக கீழே வந்து லொக்கேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் தாராளமாக வந்துக்கோங்க. சரிங்களா? சரி, இன்றைய ஊர் உணவு ரொம்ப சிறப்பாக நடந்து முடிச்சு ஒரு நல்ல ஒரு தின்பண்டம் பலகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதும் அதுவும் ஒரு பாரம்பரியமான ஒரு மனிதரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. ஸோ பார்க்குற உங்களுக்கும் வந்துருக்கும். இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸாக தாராளமாக கொடுங்க. பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இன்னும் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய தமிழ் தியேட்டரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான ஒரு களத்திலும் சரி, வித்தியாசமான மனிதர்களும் சரி, வித்தியாசமான உணவுகளையும் நீங்கள் வந்து தொடர்ந்து என் கூட சேர்ந்து பார்த்து பயணித்து தெரிஞ்சிக்க முடியும். சரி, மீண்டும் இதே மாதிரி ஊரம் உணவு எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.